நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற தொடர்ந்து முயற்சித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை துறையில் சேவையாற்றிய மருத்துவர்கள் மற்றும் உடல் உறுப்பு தானம் செய்த குடும்பத்தார்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கேடயத்தை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 19 லட்சம் தடுப்பூசிகளை கூடுதலாக மத்திய அரசு அனுப்பியுள்ளதாகவும் நாள்தோறும் 3 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்போது வரை 2,49,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தடுப்பூசிகளை பொறுத்தவரை கடந்த 2 மாதங்களாக தமிழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த பெர்ஃபார்மன்ஸை பாராட்டி 19 லட்சம் தடுப்பூசிகள் ஜூலை மாதத்தில் கூடுதலாக தந்திருக்கிறார்கள். முதலில் 72 லட்சம் தடுப்பூசிகள் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 72 ஒரு 17 லட்சம் தடுப்பூசிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு, மீதம் அரசு மருத்துவமனைகளுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஜூலை மாதத்தில் நம்முடைய அந்த செயல்பாடு என்பது தடுப்பூசிகள் போடும் பணியில் சிறப்பாக இருந்ததால் 19 லட்சம் தடுப்பூசிகளை ஒன்றிய அரசு கூடுதலாக தந்திருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு 79 லட்சம் தடுப்பூசிகளை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள், இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள். நிச்சயம் கடந்த மாதத்தைப் போலவே இந்த மாதமும் நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். கூடுதலான தடுப்பூசிகளை ஒன்றிய அரசு வழங்கும் என்று கருதுகிறோம். தினந்தோறும் இப்போது 2.5-3 லட்சம் அளவுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. சென்னை மாதவரத்தில் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமை மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்ஷன் தொடங்கி வைத்தார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மட்டும் கொரோனா தடுப்பூசி முகாம் செயல்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் மாதவரம் ரோட்டேரி மேம்பாலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் தடுப்பூசி முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் இளைஞர்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கொரோனா காலத்தில் சிறப்பாக பணிபுரிந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நரிக்குறுவர் குடும்பங்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அப்பகுதியில் உள்ள ரயில் நிலையம் அருகில் சுமார் 150 மேற்பட்ட நரிக்குறுவர் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு சிங்கப்பூர் பரமசாந்தி தொண்டு நிறுவனம் சார்பில் அரிசி மளிகைப் பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் அந்நிறுவனத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். ஓமலூரில் உள்ள வேலசாமி செட்டியார் மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரத்துறை சார்பில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் பொதுமக்களுக்கு சமூக ஆர்வலர்கள் சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது. இந்த சேவையை பொதுமக்கள் அனைவரும் பாராட்டினர். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் தனியார் அறக்கட்டளை சார்பாக மரக்கன்றுகள் நடும் சவால் நிகழ்ச்சி நடைபெற்றது. குன்றத்தூரில் பறவைகள் மற்றும் விலங்கினங்கள் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்டப் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக குன்றத்தூர் ஆண்டாள்குப்பம் குளக்கரையை சுற்றிலும் பல்வேறு பழவகை மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் பறவைகளும் விலங்கினங்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கிலும் மரக்கன்றுகளை நடுவு செய்ததாக தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே கலசம்பாடி இலங்கை அகதிகள் முகாமில் சென்னை மறுவாழ்வு இயக்குநர் அசோக்குமார் ஆய்வு செய்தார். அப்போது இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள குடியிருப்பு வாசிகள் தங்களது பிரச்சினைகள் குறித்து மறுவாழ்வு இயக்குநர் அசோக்குமாரிடம் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட வீடுகள், கழிவறைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை அசோக்குமார் ஆய்வு செய்தார். இந்நிகழ்வின் போது சமூக நல வட்டாட்சியர் ஜெய்வேல், வட்டார வளர்ச்சி அலுவலர் பாபு, வருவாய் ஆய்வாளர் அறிவழகன் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். கடலூரில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பெருந்திரளாய் தேசிய கீதம் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் தலைமையில் பாதிரிக்குப்பம் ஊராட்சியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுய உதவிக் குழுவினர், அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேசிய கீதம் பாடினர். இதில் கூடுதல் ஆட்சியர் பவன்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சாலையை கடந்து சென்ற காட்டு யானைகளின் கூட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள
மரக்கட்டா வடபகுதியில் 7 காட்டு யானைகள் முகாமிட்டிருந்தன. தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் யானைகள் முகாமிட்டிருந்த பகுதிக்கு சென்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மரக்கட்டா வனப்பகுதியில் இருந்து 7 காட்டு யானைகளும் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையை கடந்து ஜவளகிரி வனப்பகுதியை நோக்கி சென்றனர். அப்போது யானைகள் செல்வதற்கு ஏதுவாக சாலையில் சென்ற வாகனங்களை நிறுத்தி வனத்துறையினர் உதவினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கண்டெய்னர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். காரக்குடியில் இருந்து சென்னை நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது ஆம்பூர் அடுத்த மாதனூரில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் காரில் இருந்த முகமது அக்பர் பாஷா, முகமது மாலிக் ஆகிய 2 பேர் இடிபாடுகளில் சிக்கி தவித்தனர். அதையடுத்து அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடசென்னை அனல்மின் நிலைய சாம்பல் கழிவுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண் கவுன்சிலர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் வீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஒன்றிய பெண் கவுன்சிலர் தனலட்சுமி, வடசென்னை அனல்மின் நிலைய சாம்பல் கழிவுகள் கொசஸ்தலை ஆற்று பகுதி மற்றும் பக்கிங்காம் கால்வாய் பகுதிகளில் கொட்டப்படுவதாக தெரிவித்தார். இதனால் மணல்மேடு உருவாகி சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்த அவர், சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் சாம்பல் துகள்கள் பறந்து பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே சாம்பல் கழிவுகளால் ஏற்படும் பாதிப்பை தடுக்கும் விதமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதில் இருக்க நீர் வெளியேற்றப்பட்டு வெளியேறிட்டு இருந்தது. அந்த நீரால் அந்த ஊருக்குள்ளே தான் அந்த நீர் புகுந்துட்டு நிறைய மணல், அதாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை விட அந்த மக்கள் சாப்பிட்ற மணல் மட்டும்தான், சாம்பல் கழிவுகள் மட்டும்தான் அதிகம். இதால் நாங்கள் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டு இது போல் நடந்தால் மேலும் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் அந்த மக்கள் தினமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க. அவங்களால எவ்வளோ பாதிப்புக்குள்ளாக நம்பிக்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இதால் மக்களுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியும். நம்ம நிறைய கோரிக்கை வைக்கணும். திருவள்ளூர் அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். நசரேத் கிராமத்தில் வயல்வெளிகளில் மின்சார கம்பி வைத்து இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகளை சிலர் வேட்டையாடி வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அப்பகுதிக்கு சென்ற வனத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வயல்வெளியில் காட்டுப்பன்றியை வேட்டையாடிய அதே பகுதியைச் சேர்ந்த சின்ன பையன், இயேசு பாதாம், மோஷக் ஆகிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கர்நாடகாவில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு மருத்துவக் குழுவினர் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். அம்மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் அவர்கள் உத்தரவின் பேரில் மாநில எல்லைப் பகுதியான தாளவாடி அடுத்த பாரதிபுரம், கும்டாபுரம் உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் மருத்துவக் குழு மற்றும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் நபர்களிடம் 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனை சான்றிதழ் அல்லது 2 தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டதற்கான சான்றிதழ் காட்டினால் மட்டுமே அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இல்லையெனில் மருத்துவக் குழு மூலம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அரவக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக இருப்பவர் வள்ளியாத்தாள். இவர் 7 மாதங்களாக ஒன்றிய குழு கூட்டம் நடத்தவில்லை என்றும் மக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என்றும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அனைத்து கவுன்சிலர்களிலும் ஒன்று கூடி இவரை பதவி விலகுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒன்றிய குழு தலைவர் வள்ளியாத்தாள் நடத்திய முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து இவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அனைத்து கவுன்சிலர்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய ஒன்றிய குழு கூட்டத்தை கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்காக நடக்காமல் நடத்தவில்லை. அதே மாதிரி 8 மாதங்களுக்கு முன்னாடியே மன்ற அங்கீகாரம் கொடுத்து வேலை கொடுத்ததுக்கு அந்த வேலையை வந்து ஒன்றும் முடிச்சு கொடுக்கல. அதாவது குடிநீர் பிரச்சனையை கள்ளிமரத்துப்பட்டியில் 8 மாதத்துக்கு முன்னாடி போர் போட்டது. அந்த போர் போட்டதுக்கு வந்து மக்கள் வந்து குடிநீர் இல்லாமல் தவதாயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக வந்து ஒரு பொருள் வாங்கும்போது மன்ற அங்கீகாரம் பெறணும். அந்த மன்ற அங்கீகாரம் இல்லாமல் அவங்க, அதாவது சுய ஆதிக்கத்தோடு அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க, மறுபடியும் வந்து மன்ற அங்கீகாரம் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு இல்லாதனால, சரியாக படாதனால வந்து நாங்கள் இந்த நிராகரிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம்.